ஹலோ கேமர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஃபை ரொம்ப காலமாக நம்ம நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையுமே பிஎஸ்ஃபை அவுட் ஆஃப் ஸ்டாக், எப்போ இன் ஸ்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரில, எப்போ ரீஸ்டாக் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரில. இப்போ வந்திருக்க ரூமர்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த வருஷம் அதாவது 2021 கண்டிப்பாக ரீஸ்டாக்கே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிலையன்ஸ் டிஜிட்டல் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பகத்தகமான ஒரிஜினல் டீலர் ஃபார் பிஎஸ்ஃபை. அவங்ககிட்ட பிஎஸ்ஃபைக்குன்னு தனியாக டைலே கிடையாது அவங்களோட வெப்சைட்டில், பட் பிஎஸ்ஃபை கண்ட்ரோலருக்கு வச்சுருக்காங்க, அதுவும் சோல்ட் அவுட். ஸோ பிஎஸ்ஃபை இந்தியாவில் விற்குமா விற்காதா, எப்போ வித்தா எப்போ விற்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு TSKYT. ஃபர்ஸ்ட், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர்த்தோட காமனான க்வெஸ்சன் என்னென்னா, ரீஸ்டாக் எப்போ பண்ணுவாங்க? அதுதான் ரீஸ்டாக் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். பிகாஸ் ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஷார்ட்டேஜ். சிலிக்கான் ஷார்ட்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் மட்டும் கிடையாது, இப்போ ஜிபியூ ப்ரைஸ் ஹைக்காக இருக்கட்டும், இதே மாதிரி நிறைய ஓஎம்கிட்டருந்து வர ப்ராசஸர்ஸ் ப்ரைஸ் ஹைக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிலிக்கான் ஷார்ட்டேஜ் தான். இப்போ ஜிபியூ ப்ரைஸ் ஹைக்குக்கு வந்து சிலிக்கான் ஷார்ட்டேஜ் மட்டும் காரணம் கிடையாது, அதுக்கு நிறைய ஸ்கேல்பர்ஸு அது இதுன்னு சொல்லி நிறைய பிட்காயின் மைனர்ஸ்னு சொல்லி நிறைய காரணம் இருக்குது. அதுக்கு வந்து A2D வந்து ஒரு அருமையான வீடியோ போட்டிருக்காரு, அதை செக் பண்ணி பாருங்கள். பட் அது இங்கே மேட்ரு கிடையாது. இங்கே பிஎஸ்ஃபைக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டிமாண்ட் லோ மேனுஃபேக்சரிங், அதுதான் முக்கியமான பிரச்சனை இப்போ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஷார்ட்டேஜ், அதுபோக லெஸ் ஃபண்ட்ஸு, அதுபோக கம்மியான அளவு டைம் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ வந்து இந்த எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பிஎஸ்ஒய் மாட்டியிருக்காங்க. பிஎஸ்ஒய் இந்த சென்ஸ் சோனி மாட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா இதில் அதிக ஹியூமன்ஸ் வச்சு வேலை செய்ய முடியாது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸாக தான் இருக்கும், ரோபோட்ஸ் தான் பில்ட் பண்ணோம், பட் ஸ்டில் ஒரு தேவையான அளவு ஹியூமன்ஸ் அங்கே எப்படியும் கொஞ்சம் பேராச்சும் தேவைப்படுவாங்க. அது சின்ன ரீசன் தான், அதை கூட எப்படியும் ஒன்று மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஷார்ட்டேஜ். சிலிக்கான் ஷார்ட்டேஜ் வந்து வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கொரோனா. கொரோனானால எல்லா சிலிக்கான் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் ரொம்ப நாளாக ஷட் டவுனில் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க இயங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் ஏன் சிலிக்கான் ஷார்ட்டேஜை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் டிமாண்டில் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரும் போய் கேட்கும்போது அவங்களால இந்த டிமாண்டுக்கு ஏற்றளவு சிலிக்கான் ப்ராசஸஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியல. இதுதான் நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ வந்து அவங்க ப்ராசஸஸ் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் டிமாண்ட் அதிகமாக இருக்குங்காட்டி அவங்களால அவ்வளோ இதை பூர்த்தி பண்ண முடியல, அதுதான் காரணம். அதே தான் வந்து இங்கே பிஎஸ்ஃபைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பை ஏ பிஎஸ்ஃபை அப்படின்னு தான் போட்டிருப்பேன். பட் ஸ்டில் இப்போ வந்து நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், எப்போ அது ரீஸ்டாக் ஆகும் அப்படின்னு. ஏன்னா பிஎஸ்ஃபை மேலே அவ்வளோ கிரேஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு 10 வருஷம், ஒரு டிக்கேடுக்கு எடுத்து வர ஒரு வேறு லெவலான கான்சோல். பிகாஸ் இதுக்கு வந்து ஒரு போட்டி இங்கே வந்து நிகரான போட்டியும் கிடையாது. பிகாஸ் ஒருவேளை எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸ் வந்து இதளவுக்கு போயிருந்ததுன்னா நமக்கு இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக தெரிஞ்சிருக்காது. பட் எக்ஸ்பாக்ஸ் வந்து இவ்வளோ ஹிட் ஆகாதங்காட்டி இப்போ எல்லாருமே பிஎஸ்ஒய் பிஎஸ்ஒய்னு இது மேலேயே கிரேஸாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இருக்க யூடியூபர்ஸ் ஒரு 4-5 பேர் தான் இதை வாங்கி ரிவ்யூ போட்டிருக்காங்க. லைக் கேம் ஹவுஸு இவங்க மாதிரி ஒரு 4-5 பேர் தான் வாங்கி போட்டிருக்காங்க. மித்த எல்லாருமே ஒன்று அப்ராடில் இருக்காங்க, தமிழ் பேசுகிறாங்க, பட் ஸ்டில் அவங்க அப்ராடில் இருக்காங்க, அப்படி வாங்கி போடுறாங்க, அப்படி தான் போட்டிருக்காங்க. இந்தியாவில் பெருசாக இது வந்து சேல்ஸ் வரல, பட் ஸ்டில் உங்களால் இதை இப்போ இந்தியாவில் வாங்க முடியும். எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எஸ், என்ன தான் சிலிக்கான் ஷார்ட்டேஜு, நிறையா பிரச்சனை, கொரோனா இதெல்லாம் இருந்தாலும் இப்போ இந்தியாவில் வாங்குறதுக்கான ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஃபையை போய் ஷாப்பிங் டேப்பில் பார்த்தீங்கன்னா, wish.com அண்டு அந்த மாதிரி நிறைய .comsல் வந்து போட்டிருக்காங்க. இதில் சில வெப்சைட் வந்து ஃபன்னுக்காக க்ரியேட் பண்ண, சும்மா டிராஃபிக் இருக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் ஏமாந்துடாதீங்க. லைக் இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா, பை ஆப்ஷனையும் காணும், ஆனால் வந்து அவங்க வந்து பிஎஸ்ஃபை ஆன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நெட்ஒர்க் டிராஃபிக் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ அதிலிருந்து அவங்க ரெவன்யூ பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. நத்திங் பேட் அட் தட். பட் wish.com இவன் தான் வில்லன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh. எஸ், wish.com எப்படிப்பட்ட ஒரு இத்து போன .com உலகத்துக்கே தெரியும். அப்படி தெரிலன்னா, ஆஸ்டின் எவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்காரு, அவருடைய wish.com
பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அவன் எவ்வளோ இத்து போன கம்பெனின்னு. அவன் வந்து 100,000 ரூபாய்க்கு போட்டிருக்கான் பிஎஸ்ஐயை. வாங்குறவங்க வாங்கத்தான் போகிறாங்க, 100,000 ரூபா போட்டு பிஎஸ்ஐ வாங்குறதுக்கு இட்ஸ் நாட் தட் ஒர்த். ஆர்டிஎக்ஸ் கார்டு போட்டே நம்ம பில்ட் பண்ணலாம் சிலிக்கான் ஷார்ட்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா 28 மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, நம்பகத்தகமான வெப்சைட். அதில் வந்து பிஎஸ்ஐ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நோ, அதில் வந்து அவைலபிளாக இல்லை. நான் போய் செக் பண்ண வரைக்கும் அதில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ இப்போ இந்தியாவில் வாங்குறதுக்கான மூணே வழி, ஏதோ இந்த மூணு வழி தான். இந்த மூணு வழியும் நிற்க போட்டுடுச்சா, நாமும் படுக்க போட்டுடுச்சா பட்டை. ஸோ இந்த மூணு வழியிலையும் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி சிலிக்கான் ஷார்ட்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் லீகலாகவே வாங்கிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாராச்சும் என்ஆர்ஐயா வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்ககிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. பட் அங்கேயே அதே அளவு டிமாண்ட் அண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிஎஸ்ஐ நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அட்லீஸ்ட் இந்த வருஷத்துலேயாச்சும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் கைஸ். டு